Assalamu alaikum. Hi friends. Welcome to Majif Creation. இன்னைக்கு எங்க அமைச்சாங்கல்ல garlic naan recipe. அது கூட சேர்த்து நாங்க பப்புள்ளாத பங்கிருந்த திங்ஸும் வந்துருச்சு. அதோட அன்பாக்சிங்கும் நாங்கள் எங்கே வாங்கியிருக்கோம் தான் அவங்க எங்கே பார்க்க போகிறீங்க. வாங்க ஃபஸ்ட்டு கார்லிக் நான் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் வெறு பாங்க தண்ணி அரை கப் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் நல்லா கரையணும். இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துருக்கு. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வரையும் அப்படியே வச்சுக்கோங்க. இது நல்லா டபுள் ஆகி வரட்டும். இப்போ இது நல்லா டபுள் ஆகி வந்துருக்கு. ஒன் சீரகமாக பிரியங்கள்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கேட்க அளவுக்கு 1 பாட் மாவை எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா டஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவை வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சப்பாத்தி ரோல் பங்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப திங்காகவும் இருக்கிறாங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கிறாங்க, நார்மலாக இருக்காங்க. ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தவாவை சூடு பண்ணி வாட்டர் அப்ளை பண்ண பக்கத்தை தவாவில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே பபுள்ஸ் வரும். நம்ம தவால வச்ச பக்கம் இந்த மாதிரி கிரஸ்ட் ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை டேரக்டாக எடுத்து ஃபயரில் காட்டுங்க. நல்லா எல்லா பக்கமும் பகிற மாதிரி காட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் வெண்ணெய், பூண்டு, மல்லிகீரை சேர்த்து வச்சுக்கோங்க. இதை நானுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நானே நல்லா சாஃப்டாக்கும். இப்போ நம்மளை ரொம்பவே எம்மியாக டேஸ்டியான நாங்கடி. இப்போ வாங்க நாங்கள் எங்கெங்க திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்துக்கலாம். நான் 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். purple.com-ல நல்லா ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதில் நானும் சில பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாங்கள் எங்கெங்க வந்தோம் இப்போ பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். பேக்கேஜ் ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பபுள் கப் போட்டு வச்சுருந்தாங்க. இது கொக்குங்க ஷாம்பு. இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்துச்சு. இதோட ரேட் 165. இதில் எனக்கு 2 பீஸ் கிடைச்சிச்சு. இது ஒரு ஆர்கானிக் ஹேண்ட் சானிடைசர்.
பதிது வரும்போது கொஞ்சம் லீக் ஆகி இருந்துச்சு. இதோட ரேட் 50 ருபீஸ். இது 100 ml பாட்டில். இந்த டைம் கொஞ்சம் நிறைய ஹேண்ட் சானிடைசர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது குட் வைப்ஸோட லெமன் ஃப்ளேவர் ஹேண்ட் சானிடைசர். பட் இது ஸ்மெல் பண்ணும் போது லெமன் ஃப்ளேவரே தெரியல. நான் இதை ஆர்டர் பண்ணது லெமன் ஃப்ளேவருக்காக தான். நெக்ஸ்ட் இது குட் வைப்ஸோட சானிடைசர் ஸ்ப்ரே. இந்த மாதிரி ஸ்ப்ரே டேப்பில் லோக்கலில் எங்கேயுமே கிடைக்கல. ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரி சானிடைசர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து உள்ள வைரஸ்லேருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து லெமன் எக்ஸன்சியல் ஆயில். இது நாங்கள் ஹோம் யூஸ்க்காக வாங்கியிருந்தோம். இது நம்ம ஸ்கின்னுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் இதை ஹோம் கிளீனிங்காக வாங்கியிருந்தோம். இது எங்கள் பேர் ஐலைனர். லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு எண்ணெய் பேயோட ஐலைனர் வாங்கியிருந்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் அதே ப்ராடக்டில் வாங்கியிருக்கேன். இதோட ஷேப் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அடுத்து எண்ணெய் பேயோட ஐலைனர் தான். ஒரு ப்ளூ கலர் ஐலைனரும் வாங்கியிருந்தேன். இதோட பிக்மெண்டேஷனையும் ஃபைனலாக பார்க்கலாம். இதுவும் எங்கள் பேயோட காஜல். இது எங்கோய் பேயோட மேக் ஃபினிஷ் லிப்ஸ்டிக். இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ண ஷேட் ஷேட் நம்பர் 2. ஆனால் எங்களுக்கு மாதிரி ஷேட் 4 வந்துருச்சு. பட் இதோட கலரும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட பிக்மெண்டேஷன் ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து எங்கள் பேர் லிப் கயான். இந்த லிப் கயான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது. நெக்ஸ்ட் வாதி ஹெர்பல்ஸோட லிப்பம். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதோட ரேட் 58 ருபீஸ்.
ஓபன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு காத்துங்க. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப், மாதுளை பழத்தோட ஃப்ளேவர். இது கிஃப்டா கிடைச்சி. குட் வைப்ஸ்ல நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிராபிக் கிட் ஃப்ரீயாக கிடைக்கும். நாங்கள் வாங்கியிருந்தது அவ்வளோதான். இப்போ நம்ம லிப்ஸ்டிக்கோட பிக்மெண்டேஷனை பார்த்துக்கலாம். ஒருத்தர் அவங்க அம்மா அப்ளை பண்ணுவாங்க, ரொம்ப டார்க்காக இல்லை, பட் நல்ல ஒரு ஷைன் கிடைக்கிது. உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணுங்க, ரெண்டு ரங் மூணு தகவல் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் நல்லா ஒயிட்டாக இருப்பீங்க, இந்த கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து லிப் கலரோட பிக்மெண்டேஷனை பார்த்துக்கலாம். இந்த கலர் ரொம்ப டார்க்காக இல்லாமல் உங்கள் லிப்புக்கு மேட்சாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லி யூஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரு காஸ்டியூமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காஜல், நம்ம ஒரு தக அப்ளை பண்ணும் போது நல்ல ஒரு பிளாக் கிடைக்குது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. இது நீங்கள் அழுத்தி அப்ளை பண்ணீங்கன்னா இது உறைஞ்சிக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. தான் எங்களோட ரொம்ப ஃபேவரட். இதை அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கு. இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டார்க்காக வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை திங்காக வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலரை பார்த்துக்கலாம். இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஷைனி லுக்கை கொடுக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நானும் வந்த ப்ராடக்ட் எல்லாம் அவ்வளோதான். நம்ம ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இன்ஸ்டண்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு.